சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். அரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம். இந்த அரிவராசனம் பாட்டும் பொழுது நம்ம என்ன மனசார ஐயப்பன்ட்ட வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமாக அவங்க மலையிலேருந்து இறங்கி வரத்துக்குள்ள நடந்துடும் சார். இந்த சுவாமி ஐயப்பன் ஒரு படம் வந்தது 78 78 அது முன்னாடி அந்த பாட்டை ட்யூன் பண்ணிட கூட இந்த படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணாங்க அவங்க. ஐயப்பன் நம்ம என்ன வேணா கேட்டுவாங்களா சார், என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க சார். ஏன்னா இதுக்கு ஒரே வாழும் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் தான். நான் ஐயப்பனை தெய்வம்னு சொல்ல மாட்டேன் சார், கடவுள்னு சொல்ல மாட்டேன். என்ன சார் வீரமணி சார் வந்து ஐயப்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கலாம். ஐயப்பன் நம்மளோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் என்பது தான் சத்தியமான விஷயம். ஐயப்பன் உயிரோடு இருக்காருன்றதுக்கு ஒரே சாட்சி ஐயப்பனோட தண்டை வந்து போன மாதம் நம்ம நடசாத்தும் போது இந்த பக்கம் இருந்தது, இப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டேன். 120 வாட்டி மலைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிற ஐயப்பன் சபரிமலையில் உயிரோடு இருக்கானே உனக்கு தெரியலையே அப்படின்னார். அத்தாழ பூஜை நடக்கும்போது ஐயப்பன் சன்னிதானத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் நின்று நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ உங்களது கோரிக்கை நிச்சயமாக பலிக்கும் என்பது நிதர்சனமான ஒன்று. வாவ் தமிழாளர்களுக்கு அன்பான வணக்கம். சபரிமலையில் ஐயப்பன் சன்னதியில் தினந்தோறும் ஒழிக்கும் அரிவராசனம் பாடலுக்கு உருகாதவர்கள் உண்டா? ஐயப்ப பக்தர்களின் ஆன்மாவை உழுக்கும் பாடல் அது. அந்த பாடல் பிறந்து 100 வருடங்கள் ஓடிவிட்டன. அது தொடர்பாக ஐயப்ப பாடகர் பிரபல பாடகர் வீரமணி ராஜு அவர்களிடம் பேசுகிறோம். வணக்கம் சுவாமி சார். சுவாமி சார் உங்களை பார்த்துட்டு போனாலும் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கோம். நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து இந்த ஹரிவராசனம் பாடல் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து 100 வருடங்கள் ஆகிடுச்சு. அந்த பாட்டுக்கு வயசு 100. ஆமாம் சார். அந்த பாடல் பிறந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப விசேஷமான பாடல் சார். அது வந்து கல்லடக்குறிச்சியில் குளத்து ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எப்படின்னா, இப்போ நம்மளாம் இப்போ நம்ம பார்க்குற சபரிமலை வந்து 5-star சபரிமலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் கிடைக்குது, சபரிமலையில் எல்லாம் கிடைக்கும், பிரியாணிலேருந்து எல்லாம் கிடைக்குது. ஆனால் அன்னைக்கு இப்போ நான் மலைக்கு போன காலகட்டமே வச்சுக்கோங்களேன், நான் வந்து 1970 என்னோடய முதல் மலை சபரிமலைக்கு, நான் வீரமணி சாமி எல்லாம் 1970 என்னோடய முதல் மலை. அன்னைக்கு வந்து நாங்கள் சபரிமலைக்கு போகும்பொழுது இந்த கான்கிரீட் ரோடுன்ற கான்செப்டே கிடையாது, வெறும் மலை. அந்த மலை மேலே அந்த மரத்தோட வேரை பிடிச்சி நாங்கள் ஏறி போனோம். அதுவும் கரிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலே ஒன்று வரும், கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார், கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். இது பாட்டுக்காக எதுக மோனக்காக எழுதின விஷயம் இல்லை. கரிமலை ஏறும் பொழுது அவன் எங்கள் குருசாமி சொல்லுவார், நம்பியார் சாமி, ஏய் கரிமலை சபரிமலைக்கு வந்தால் அத்தனை பேரும் குழந்தைடாங்குவார் ஐயப்பனும் உட்பட. அப்போ நீ மலை ஏறும்போது கரிமலையில் பார்த்தேன்னா நம்ம 1வது வயசு 1.5 வயசு நம்ம தவழ்ந்து வந்தோம் பாரு, அதை மாதிரி தானே கரிமலையில் எவனாக இருந்தாலும் ஏறி ஏறணும் அப்படின்வார். கரிமலையில் நம்ம குழந்த மாதிரி தவழ்ந்தான் ஏற முடியும், அதை மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு நாங்கள் 70s போகும்போதே அப்படி. அப்போது இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இப்போ குளத்த ஏறலாம் வந்து அப்போ சபரிமலைக்கு போகிறவங்க 1950s முன்னாடி. அப்போ எங்கள் அப்பா சோமு இருக்காருல்ல, அவர் தான் பள்ளிக்கட்டு பாட்டு எழுதினார். அவர் வந்து 1957 மலைக்கு போகிறார். அவர் மலைக்கு போகிறதுனால தான் எனக்கு ஒரு பையன் வேணும் பையன் வேணும்னு சொன்னதுனால தான் 1960 நான் பிறந்தேன். அப்போது அந்த காலகட்டத்தில் 50s முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் எப்படின்னா, அந்த புறநூறு தாத்தான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மிகப்பெரிய குருசாமி. மிகப்பெரிய குருசாமின்றதை விட அந்த காலத்தில் சபரிமலைக்கு வரவங்களுக்கு புறநூரில் அவங்க வீட்டு தான் சாப்பிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 பேர் 600 பேர் 1000 பேர் அப்படி சாப்பிட்டு போவாங்க. பொருளூருக்கு நிற்கிறது கேரளாவில் இருக்கு. ஆமாம், செங்கோட்டைக்கு தாண்டி இருக்கு. அப்போ வந்து சபரிமலைக்கு அந்த ஒரே ரூட்டு தான் சார். இப்போ தான் நம்ம திருவள்ளா வழியாக போகிறோம், செங்கனூர் வழியாக போகிறோம், எல்லா வழியாக போகிறோம். ஆனால் அப்போது அந்த ஒரே ரூட்டு அந்த பொருளூர் ரூட்டு மாதிரி தான்.
அந்த செங்கன்னூரில் இப்போ இந்த செங்கோட்டையில் போய் இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி புன்னனூர் போய் புன்னனூர்லேருந்து பம்பைக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி, அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ் தான் இருக்கும். இதில் அத்தனை பேர் ஒரு பஸ்ஸில் 500 பேர் ஏறுவோம். ஸோ இதெல்லாம் அனுபவங்கள் தான். அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னா 1950s முன்னாடி புன்னனூர் தாத்தா இப்போ இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி இருந்தார் பாருங்க, மிகப்பெரிய குருசாமி சார், தாசனாவோட குரு குரு அவர் தான், இசைஞானி இளையராஜா சாருக்கு அவர் தான் குரு. இல்லை, சவுத் இந்தியாவில் பெரிய கம்போசர், மிகப்பெரிய கம்போசர் இளையராஜா அடிக்கடி தட்சிணாமூர்த்தி சுவாமி பாரு. ஆமாம், அவர் எல்லாம் சுவாமியும் தான் சொல்லுவாங்க. நான் எதுக்காக நான் அவர் பேர் நம்ம அவரோட பேர் சொல்றது கூட எனக்குலாம் யோகியதை கிடையாது சார். ஏன்னா இன்னைக்கும் சபரிகிரீஸ்வர சௌபாக்கியதாயக சரணம் தவ சரணம் தவ பதனி தீர்த்தத்தில் ஒழுகி தளரட்டே மம ஹிருதயம் ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா. இந்த பாட்டுலாம் அவரோடது. நான் எதுக்காக இந்த பாட்டை சொல்றேன் அப்படின்னா, ஐயப்பனுக்கு முதல் முதல்ல பாப்புலரான ஐயப்பன் பாட்டு அது ஒன்று மலையாளத்தில். அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் மலைக்கு போவாங்க, ராமமூர்த்தி சாமி, பூபதி சாமி அப்படின்னு ஒரு பெரிய பேட்ச் இருந்தது. அந்த குரூப்பில் காடுவெட்டி சாமின்னு ஒருத்தர் இருப்பாங்களாம், ரெண்டு பேர் இருப்பாங்களாம். நான் கேட்ட நம்பியார் சாமி, அது என்ன சாமி காடுவெட்டி சாமி, வித்தியாசமாக இருக்கு பேர் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்களா, இவங்க மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு புல் செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்குமா, இதை வந்து வெட்டிட்டே போவாங்களாம், ஏன்னா பின்னாடி வர குரூப்புக்கு சௌரியமாக போகணுன்றதுக்காக. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த அந்த மலை சாதாரண மலை இல்லை சார். அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா ஐயப்பன் குழந்த மாதிரி தான், நம்பியார் சாமி ரொம்ப அழகாக சொன்னார், அவன் குழந்த மாதிரி அவன்கிட்ட நீ என்ன வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். ஐயப்பன்ட்ட நம்ம என்ன வேணால் கேட்டு வாங்கலாம் சார், என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு சார். ஏன்னா இதுக்கு ஒரே வாழும் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் தான், எங்கள் ஃபேமிலி தான். ஏன்னா நாங்கள் வந்து ஜீரோவில் இருந்தோம் சார். இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக எங்கள் வீரமணி குடும்பத்தை தெரியும் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் இந்த ஐயப்பன் பாட்டு பாடுறதுனால தான். நான் சினிமாஸ்லாம் கிடையாது, டிவிஸ்லாம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் ஐயப்பனால். அப்போது நம்பியார் சாமி சொல்லுவார், அவன் குழந்த மாதிரி ஐயப்பன் என்ன கேட்டாலும் ஐயப்பன் கொடுத்துருவார், ஆனால் அவர் குழந்ததால நினச்சி நீ விளையாடினா அவன் திருப்பி உங்கள்கிட்ட விளையாடலான்னா அந்த விளையாட்டை உன்னால் தாங்க முடியாது, எழுந்திருக்க முடியாது சார். கலியுகத்தின் பிரத்யக்ஷ தெய்வம், நான் ஐயப்பனை தெய்வம்னு சொல்ல மாட்டேன் சார், கடவுள்னு சொல்ல மாட்டேன். என்ன சார் வீரமணி சார் வந்து ஐயப்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கலாம். ஐயப்பன் நம்மளோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் என்பது தான் சத்தியமான விஷயம். சபரிமலையில் உயிரோடு ஐயப்பன் தவம் பண்ணுறார் சார், இதுதான் உண்மை. இது வந்து நான் என்னோட அனுபவத்தில், நான் தான் நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் எனக்கு கிடைச்ச ஐயப்பன் அனுபவங்கள் சார் லாட் சார், ஒரு 1000 அனுபவம் உங்களுக்கு மேலே இருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு அனுபவம் என்னென்னா, ஐயப்பன் உயிரோடு இருக்கான்றதுக்கு ஒரே சாட்சி, சபரிமலையில் வந்து நல்ல சாத்தும் பொழுது ஐயப்பன் மேலே ஒரு 50 கிலோ வீபதி கொட்டுவாங்க. அது இன்றைக்கும் அந்த வீபதி கொடுக்கறதுக்கு மதுரையிலேருந்து ஒரு குருசாமி போய் கொடுப்பார். அந்த பசுஞ்சாண வீபதி, அது வந்து நாட் மிக்ஸ்டு எனி கெமிக்கல் வீபதி கிடையாது, பசுஞ்சாண வீபதி ஐயப்பனுக்கு கொடுப்பாங்க. இந்த நல சாத்தும் பொழுது ஹரிவராசனம் போடுறாங்கல்ல, ஹரிவராசனம் முடிஞ்சு அந்த வீபதி ஐயப்பன் மேலே இப்படி வைப்பாங்க ஃபுல்லாக. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயப்பன் வந்து நம்மள்கிட்ட ஓகேப்பா நான் வந்து தவத்தில் இருக்க போகிறேன் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல சாத்திர நீ போட்டுட்டு ஒவ்வொரு விளக்கம் அழைச்சினே வருவாங்க. ஹரிவராசன் போது ஒரு விளக்கு மட்டும் எரியும் சார், ஒரே ஒரு விளக்கு எரியும். இதை வந்து நம்புறவங்களுக்கு தான் கடவுள், இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது என்ன ஐதீகம் அப்படின்னா, ஐயப்பனோட சின்முத்திரையில் ஒரு ருத்ராட்ச மாலை போடுவாங்க, ஐயப்பன் தவம் பண்ணுற மாதிரி ஐதீகம். இந்த இப்படி வச்சிருக்கிற இடத்துல ஒரு தண்டம் வைப்பாங்க, ஒரு முத்திர வடிவம் மாதிரி குருசாமியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அது வைப்பாங்க. இது அடுத்த மாதம் நடத்திறக்கும், திருப்பி ஒரு மாதம் கழிச்சு நடத்திறக்கும். இந்த ஒரு மாதம் கழிச்சு நடத்திறக்கும் பொழுது நான் போயிருக்கேன், போய் பார்க்கும் பொழுது நல்ல திறந்த உடனே அந்த விளக்கு எரிஞ்சுருக்கும் சார். எப்படி சார் யோசிச்சு பாருங்க, ஒரு 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 மாதம் வரைக்கும் அந்த விளக்கில் எண்ணெய் யார் ஊற்றுறது அப்படின்னா, அந்த ஐயப்பனோட தவசக்தினால அந்த வழக்கு எரிஞ்சுருக்கும். இதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மெய்சிலிருக்கிற விஷயம் அப்படின்னா, நல திறந்த ஒன்று அந்த வழக்கு அணைஞ்சிடும்.
ஏன்னா ஐயப்பன் இஸ் கம்மிங் டு த வேர்ல்டு, நான் வெளில வந்தாச்சு, ரைட், என் தவத்தை முடிச்சாச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது வந்து. அப்போ ஐயப்பன் அங்கே உயிரோட தவம் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம், இதை விட எனக்கு கிடைச்ச அனுபவம் ஐயப்பன் வந்து எனக்கு சொல்ல பாடம், டே நான் உயிரோடு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு லெசன் எனக்கு எப்போ கிடைச்சதுன்னா, முதல் மாதம் நடம் மூடும்போது நான் பார்க்குறேன், தடம் தண்டம் இந்த பக்கம் இருக்குது, ருத்ராட்சம் இந்த பக்கம் இருக்குது இல்லையா, அடுத்த மாதம் நான் நட திறக்கும் போது உள்ள சன்னிதானத்தில் இருக்கேன். இன்னைக்கு ராஜீவ் தந்திரி சாட்சி அதுக்கு, ராஜீவ் தந்திரின்னு அங்கே இருப்பார், மிகப்பெரிய தந்திரி, நோ காம்ப்ரமைஸ் அவர் பூஜையில், அவர் தான் பூஜை பண்ணார், வா வீரமணி அப்படின்னு சொன்னார். கற்பூரம் காமிக்கும் போது எனக்கு ஐயப்பன் மேலே இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தண்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பக்கம் வந்திருந்தது, ருத்ராட்ச சைடுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுருந்தாங்க தண்டத்தை, ஆனால் அந்த தண்டம் இப்போ இந்த பக்கம் வந்திருக்கு. எனக்கு இப்போ பக்தி அதெல்லாம் போச்சு, ஏன்னா நம்ம சாதாரண மனுஷன் தானே, என்னன்னா அது இந்த தண்டம் எப்படிலாம் இந்த பக்கம் வந்தது அப்படி போயிடுச்சு நம்ம மைண்டு. முடிஞ்சு தீபாரதெல்லாம் முடிஞ்சு கூட வந்து தந்தையை பிரசாதம் கொடுக்குறாரு, ஓத்தின்ன சாமி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் அப்படின்னு, என்ன டவுட் இருந்தாலும் உள்ளே போய் பேசலாமான்னு ரூம் கூட்டு போயிட்டார். ரூம் போய்டும், சாயா குடிக்க, ஆ சரி, டீ குடிச்சிட்டு ஒரு விஷயத்த கேட்குறேன், என்ன சந்தேகம்னு சொன்னி, என்ன சந்தேகம்னா, ஐயப்பனோட தண்டம் வந்து போன மாதம் நம்ம நட சாத்தும்போது இந்த பக்கம் இருந்தது, இப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டேன். அவரே பார்க்கலாது, ஓ அப்படியா அப்படின்ட்டார். அது ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்திருந்தார் அவர். சரி நீ எத்தனை வாட்டி சபரிமலைக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் என்ன சாமி, இந்த திமிர், இந்த ஐயப் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோ, நான் எனக்கு எல்லாம் தெரியும், 10 நிமிஷத்துக்கு பிறகு சார் நம்ம எவ்வளோ நம்ப செலிப்ரிட்டி அவன் தான் சார், இந்த லெஜெண்டரி சிங்கர்லாம் சொல்கிறாங்க பாருங்க, ஐயப்பன் தான் லெஜெண்டரி சிங்கர், ஐயப்பன் தான் செலிப்ரிட்டி. அப்போது நான் நினச்சின்னு கேட்குறேன் அவன்ட்ட, நமக்கு எல்லாம் தெரியுமே சபரிமலையிலன்னு, அந்த திமிரு என்ன சாமி சொல்லுங்க, எனக்கு நான் என்ன ஒரு 100-120 வாட்டி வந்திருப்பேன் சபரிமலைக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்த பதில் அவர்கிட்டருந்து, நான் அது இதை வந்து தந்திரி பேசிதான் நினைக்கல சார், எனக்கு ஐயப்பன் எனக்கு கொடுத்த வார்னிங்காக நினச்சேன் நான். அது தந்திரி என்ன தெரியுமா சொன்னார், 120 வாட்டி இல்லை, நீ 100,000 வாட்டி சபரிமலைக்கு வந்தாலும் பேசுகிறோம் அப்படின்னாரு. பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா, இவ்வளோ 120 வாட்டி மலைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிற ஐயப்பன் சபரிமலையில் உயிரோடு இருக்கானே உனக்கு தெரியலையே அப்படின்னார். என்ன சாமின்னு கேட்டேன். சரி நான் உனக்கு புரியிற பாஷையில நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீ ஒரு கச்சேரி எவ்வளோ நேரம் பாடுவேன், ஆ 3 மணி நேரம் பாடுவேன், நான் 3 மணி நேரம் பாடுவேன், 3 மணி நேரம் பாடுறல்ல, சரி நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அது மட்டும் போய் சொல்கிறேன் அப்படின்னு. 3 மணி நேரத்தில் நீ உடம்பு ஆட்டிக்கோ, கையாட்டிக்கோ, காலாட்டிக்கோ எல்லாம் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு டெஸ்ட் உனக்கு, ஒரே ஒரு பாட்டை, ஒரு 3 நிமிஷம் பாட்டை, சரி பள்ளி கட்டி எடுத்துக்கோயன், பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, இதே மாதிரி போஸ்டரில் அந்த பாட்டு ஃபுல்லாக உன்னால் பாட முடியுமா கச்சேரிலன்னு கேட்டார். நான் உடனே திருப்பி எதுக்கு நான் போய் கேட்குறாரு சார், நம்ம சொல்லுவோம் அதே எப்படி சாமி, 3 நிமிஷம் பாட்டில் ஜாலியாக கையாட்டுவேன் காலாட்டுவேன், சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியேன்னு ஆர்கேஸாவ கை காமிப்பேன், காஃபி சாப்பிடுவேன் நடுவில் பேக்ரவுண்ட் போது, ஆ ஏண்டா ஒரு 3 மணி நேரம் கச்சேரியில் ஒரு 3 நிமிஷம் பாட்டுக்கு ஒன்னால் அசையாமல் உட்கார முடியல, அப்போ ஐயப்பன் 1 மாதம் உட்காந்து தவம் பண்ணுறான், அவன் இடம் மாற்றிக்க மாட்டானான்னு கேட்டார் சார். ஆடி போச்சு சார் எனக்கு, இன்னைக்கும் அந்த அதை கண்கலங்கி போயிடும் சார் இன்னைக்கு அந்த சம்பவத்தை பற்றி பேசினான். ஏன்னா நேரடியாக பார்த்த ஐயப்பனை நம்ம விட்டுட்டோம் பாருங்க, நான் இருக்கல உயிரோடன்னு எனக்கு ஞாபகம் வந்திருக்கணும், நான் ஐயப்பன் மேலே சந்தேகப்பட்டுக்கலாமா, அப்போ நமக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம். தந்திரி சொன்னோடனே ஆடி போயிட்டேன் சாமி, உடனே ஐயோ மன்னிச்சிருங்க சாமி, நான் இந்த கேள்வி நீ கேட்டிருக்க கூடாது என்ன, உண்மை தானே, அப்போ நீ ஐயப்பனை பார்க்குற, ஐயப்பன் மேலே சந்தேகப்பட்டு பார்த்துருக்க, இந்த தண்டை எப்படி அங்கே வந்தது அது பெரிய உனக்கு ஆராய்ச்சியா அப்படின்னு கேட்டார். அப்போது நேரடியான பார்த்த சம்பவம் இது. இப்போ அரிதாசத்துக்கு வருவோம், கும்பகரன் ஐயரை சொல்லுங்க. ஆமாம், இப்போது அப்படிப்பட்ட சன்னிதானத்துக்கு நான் இந்த சொல்லு பாருங்க காடு வெட்டுன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து மலைக்கு போனது. அப்போ மலையில் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 70s போகும்போதே கூட்டம் வந்து 1000 கணக்கான மக்கள் தான், நிம்மதியாக சாமி பார்த்துட்டு வரும். அப்போ அதுக்கு முன்னாடி சபரிமலைனாலே ஒரு பயம்,
இந்த இருமுடியில் அரிசி போடுற தாற்பயமே என்ன அப்படின்னா, நீ போனவன் திரும்பி வர முடியாது, உனக்கு வாய்க்கரிசி போட்டு, இது பயமுறுத்ததுக்காக சொல்லலை, இதுதான் தாற்பயம். இருமுடியில் அரிசி போடுற காரணமே அது ஒரு முன்னொரு காரணம் என்னென்னா, ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை சம்பாரம் பண்ணும்போது காட்டுக்கு வந்து இருமுடி எடுத்துகிட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் உண்மையான குருசாமின்னு சொல்லுவாங்க, பழைய குருசாமிகள்லாம் அவங்க கேட்டு பார்த்தா தெரியும், நீ திரும்பி வரும்போது புலி யானை அடிச்சிருமான்னு உனக்கு தெரியாது, உனக்கு நாங்கள் வாய்க்கரிசி போட முடியாது, அதனால இப்பயே போட்டு அனுப்பிச்சிடோண்டாம்னு சொல்லிட்டு இருமுடியில் ஃபேமிலியெலாம் போட்டு அனுப்புறது தான் அந்த அரிசியோட தாற்பயம். இது பல பேருக்கு பயத்தினால அது சொல்லாமல் இருந்தாங்க, ஆனால் உண்மையான தத்துவம் அதான். அப்படிப்பட்ட சபரிமலைக்கு போனால் திரும்பி வர முடியாதுன்ற காலகட்டத்தில் டெய்லி குளத்த ஐயர் சபரிமலைக்கு போவார். இந்த கும்பகர ஐயர், ஆமாம், அவர் எந்த ஊருக்காரர், அந்த ஊருக்காரரு, கல்லடக்குறிச்சிக்காரர். அப்போ வேற சபரிமலைக்கு வேற ரூட் கிடையாது, கல்லடக்குறிச்சி திருநெல்வேலி சைடு, கல்லடக்குறிச்சி ஆரியங்காவு பார்த்துக்கலாம் அச்சங்கோவில், அப்படிதான் வந்தாங்க சபரிமலைக்கு. டெய்லி வந்து போடுவாங்க சார். அவர் வந்து நிறைய சாஸ்தாவோட ஸ்லோகம் பாட்டிருக்காரு. இது அப்படி ஒரு ஸ்லோகம், ஆமா, அவர் கிட்டத்தட்ட 200 ஸ்லோகம் பாட்டிருக்காரு. இந்த 200 ஸ்லோகத்துல ஒன் ஆஃப் த ஸ்லோகாஸ் இஸ் ஹரிவராசன். இது வந்து ஐயப்பனை வர்ணிக்கிற பாட்டு, இது ஐயப்பனை தூங்க வைக்கிற பாடல் இருந்து அப்புறமா ஆச்சது ட்ரெடிஷ்னலா, அவருடைய மகிமையை சொல்ற பாட்டு. ஆமா, எல்லாமே அழகுதான். இப்ப பாத்தீங்கன்னா, ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அரி விமர்த்தனம் நித்திய நர்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே. சோ ஐயப்பனோட அழகு அந்த ஐயப்பனை வர்ணிக்கிற பாட்டது. சரண கீர்த்தனம் சுவாமி சக்த மானசம் பரணலோலோபம் நர்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே. ஏன்னா இந்த பாட்டோட மகிமையை மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதுவும் நம்ம வா தமிழா மூலமா இத்தனை கோடி மக்களை போய் சேரப்போறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அப்ப இந்த டியூன்ல இல்லை, இல்ல இல்ல இல்ல, அப்ப இந்த டியூன் கிடையாது. இப்ப இன்னைக்கு கூட சபரிமலையில பாத்தீங்கன்னா மேல் சாந்திகளாம் பாடுவாங்க, அதுதான் ஒரிஜினல் அவங்க பாடினது அந்த காலத்துல இருந்து. ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அரிவிமர்தனம் சுவாமி நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மஜம் சுவாமி தேவமாசிரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, எல்லா ஜனங்களாம் போடுவாங்க. அதான் ஒரிஜினல் டியூன், அதுதான் ஒரிஜினல் டியூன். அதாவது அப்ப டியூன் ஒண்ணும் பண்றது பக்திகரமா முன்னாடி பாடுறது, அது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்னைக்கும் சபரிமலையில மேல் சாந்திங்களா அந்த டியூன்ல பாடுவாங்க. இன்னைக்கும் இப்போ இந்த குளத்தையர் டெய்லி ஐயப்பனுக்கு விளக்கே, அப்போ விளக்கேற்றது கூட அது கிடையாது, இப்போ இவர் போகும்போது விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பாட்டை பாடிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பும் போது அந்த விளக்க அணிச்சுட்டு கிளம்பி வந்துடுவார். இதுதான் அவரோட ரெகுலர் பணி. அவர் தான் மேல் சாந்தி இருந்தார். அப்ப அவருக்கும் மேல் சாந்திக்கு சம்பந்தமே கிடையாது, அரிவராசனம் பாப்புலர் ஆக ஆரம்பிச்ச உடனே இது ஒரு ரெக்கார்ட பண்ணணும் அப்படின்னும் போது, அப்ப தேவராஜ் மாஸ்டர் வந்து மலையாளத்துல ரொம்ப ஃபேமஸ் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அவர்கிட்ட அப்போ வந்து ஐயப்பனை பற்றியும் தெரியணும், இந்த அரிவராசனம் பாட்டு வெளில வரணும் அப்படின்னும் போது, தாசன்னா வந்து ஐயப்பன் மேலே பக்தினா ஒரு கடுமையான பக்தி, நான் விரதம் இருந்தாலும் நான் சபரிமலைக்கு போவேன்னு சொல்லு ரொம்ப நாள் அப்படி நினச்சிருந்தார் அவர் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் பாடி அந்த பாட்டு இன்னைக்கும் சபரிமலையில் ராத்திரி தாசனா பாட்டு கேட்டுதான் ஐயப்பன் எழுந்திருக்கிறார், தாசனா பாட்டு கேட்டுதான் ஐயப்பன் தூங்குறாரு. அத்தாழ பூஜை உச்சிகால பூஜை அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, தந்திரி சொன்ன விஷயம் இது,
அத்தாழ பூஜை நடக்கும்போது ஐயப்பன் சன்னிதானத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் நின்று நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ உங்களது கோரிக்கை நிச்சயமாக பலிக்கும் என்பது நிதர்சனமான ஒன்று. அந்த அத்தாழ பூஜை எத்தனை மணிக்கு ராத்திரி பண்ணுவாங்க? அது வந்து நைட்டு இந்த அறிவராசனத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க சார். சிதம்பரம் அவங்க அந்த டைம் வச்சுருங்க, சிதம்பரம் 8:30 9 9:30 அப்படி பண்ணுவாங்க. இதை பண்ணும் பொழுது நம்ம என்ன கேட்டாலும் ஐயப்பன் கொடுத்துருவார் சார். நான் இது எப்படி தெரிஞ்சுனேன் அப்படின்னா, நம்பியார் சாமியோட மலைக்கு போகும்போது அந்த 3 நாளும் அந்த அறிவராசனம் போடுவாங்கல்ல, உட்காந்துருப்பார் சார் கட்டில் மேலேருந்து, எழுந்துருவார் சார். எழுந்து அந்த அறிவராசனம் பாட்டு முடிகிறதுக்கு ஒரு தியானத்தில் இருப்பார் சார். அப்போதான் நான் கேட்டேன், அப்போதான் அந்த அறிவராசனத்தோட மகிமை என்னன்னு. அப்போ நம்பியார் சாமி சொன்னார், அவ்வளோ விசேஷமான பாட்டுறாது இந்த பாட்டு, எங்க பாடினாலும் அங்க ஐயப்பன் இருப்பார் என்பது சத்தியம் அப்படின்னா. அறிவராசனம் அங்க வந்து ஒழிக்கும் போது சபரிமலையில அந்த ஊரே பின்ட்ராப் சைலண்டாயில சத்தமே இருக்காது. அந்த பாட்டு யாராவது மலையில ஏறிட்டு இருப்பாங்க சார். சில பேர் வந்து லேட் ஆகும் மலை ஏறதுக்கு, 10:30 அறிவராசனம் போட்டுருவாங்க. இப்ப ஐயப்பன் சீசன் நிறைய கூட்டம் இருந்ததுன்னா ஒரு 11:30 ஆக்குவாங்க. ஏறி வரவங்க என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல அந்த ஹரிவராசனம் ஆரம்பிச்சாச்சுன்னா இருமுடியோடு அந்த இடத்துல நின்ன இடத்துல அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க சார். அது வந்து அந்த பாட்டுக்கு கொடுக்குற அங்கீகாரம் ஒன்று. அந்த நேரத்தில் இந்த ஹரிவராசனம் பாட்டும் பொழுது நம்ம என்ன மனசார ஐயப்பன்ட்ட வேண்டிக்கிறோமோ அது நிச்சயமாக அவங்க மலையிலேருந்து இறங்கி வரத்துக்குள்ளே நடந்துடும் சார். அதுவும் பாடுறவங்களையும் ஐயப்பன் தானே செலக்ட் பண்ணிக்கிறாராம். பெருமையா சொல்ல ஆனால் அது மூலமாக நான் அடைஞ்ச பலன்கள் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக. ஏன்னா வீரமணி ராஜ் ஜீரோவில் இருந்த வீரமணி ராஜுவை இன்னைக்கு வந்து பெருசாக ஆக்கியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் அந்த ஐயப்பன் வழிபாடு. அதில் ஒன்றும் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. இந்த பாட்டு வந்து 1950 சபரிமலையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஜேசாஸ் குரலில் தொடர்ந்து ஒழிக்கிறது. ஆமாம் அதுக்கப்புறம் தான் பண்ணது. ஏன்னா அப்போ தான் அஃபிஷியலாக நம்ம இந்த சுவாமி ஐயப்பன் ஒரு படம் வந்தது 78. ஆமாம் 78. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை ட்யூன் பண்ணிட்டா கூட இந்த படத்தில் அந்த பாட்டை யூஸ் பண்ணாங்க அவங்க. ஏன்னா சினிமா மீடியா வந்து அத்தனை பேருக்கு போய் சேரும். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இன்றைக்கும் சபரிமலைக்கு போகிறவங்க வந்து இந்த சுப்பிரமணிய பாதைன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த மெரிலேண்ட் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் அந்த முதல் டாஸ்க் எடுத்தார். ஏன்னா அப்போ ஐயப்பனை பற்றி யாருக்குமே எல்லாம் அறவரை தான். ஏன்னா ஐயப்பன் பாட்டு இந்த பள்ளிக்கட்டு பாட்டு எடுக்கும்போது 1969. அப்போ தான் இந்த சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு வந்து அது அந்த பாட்டு ஒரு டிக்ஷனரியாக இருந்தது, ஒரு ஜிபிஎஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஜிபிஎஸ் தான் போட்டு வரோம். அன்றைக்கி சபரிமலைக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இருந்தது அந்த பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டு படத்தில் வைக்கணுன்றதுனால இந்த பாட்டை படத்தில் சேர்த்தாங்க. அந்த மெர்லாண்டு இன்றைக்கும் அந்த சுப்பிரமணிய பாதைன்னு பேர் வந்த காரணமே அந்த படத்தில் வந்த லாபத்தில் அவர் வந்து இந்த மெர்லாண்டு சுப்பிரமணியம் இந்த சுப்பிரமணியம் பாதையே போட்டார். அதில் தான் இந்த 2வது பாதை உருவாச்சு. அப்போ முதல்ல நீலிமலை வழியாக போய் அப்பாச்சி மேடு வழியாக போய் சபரிமீடம் போகிறதும் ஒரே பாதை தான் இருந்தது இந்த சிறிய பாதையில். அதுக்கப்புறம் இவர் இந்த பேரலில் அதுக்கு ஒரு ரூட்டை போட்டார். கொஞ்சம் ஏறி வரவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா மலை ஏற முடியும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சமமான தரையில் போட்டார். இன்றைக்கும் அந்த சுப்பிரமணியம் பாதை என்பது பக்தர்கள்ட்ட வந்து ஒரு மிக அவங்க அதோட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு, ஆனால் உண்மைதான். அது மாதிரி இந்த அறிவராசனம் பாட்டை பற்றியும் அதை பேசுறதுக்கு அதை பாடுறதுக்கு பாக்கியம் கொடுத்தமைக்காக நமது பாவ தமிழா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் வணக்கங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் இந்த அறிவராசனம் பாட்டை டெய்லி ஐயப்பன் தூங்கும்போது தான் பாடணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் உங்கள் பூஜையில் பாடலாம். இந்த பூஜையில் தினமும் இந்த பாடல் இருக்கட்டும். உங்களது வாழ்க்கை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக ஐயப்பன் கொடுப்பார் என்பது சத்தியம். நம்முடைய இந்த கச்சேரியை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரியராசன் பாட முழு பாட்டை கண்டிப்பாக உங்கள் குரலை கேட்க ரொம்ப ஆசைப்படுறோம். பாக்கியம் சார். அரிவராசனம்
விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அரி விமர்த்தனம் நித்ய நர்தனம் ஹரிகராத்மகம் தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரண கீர்த்தனம் பக்த மானசம் பரணலோலூபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் அரிகராத்மகம் தேவமாஸ்ரயே களமிருதுஸ்மிதம் சுந்தரானனம் களபகோமளம் காத்ரமோகனம் களபகேசரி வாஜிவாகனம் அரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே ஸ்ருதஜனப்ரியம் சிந்திதப்ரதம் ஸ்ருதிவிபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதிமனோகரம் கீதலாலசம் அரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. வாவ் தமிழுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினீங்க, மிக்க நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி சார்.